பக்தியொளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெகுலராக நம்ம மாதம் மாதம் பார்த்துட்டு இருக்க சாய்பாபாவினுடைய மெசேஜ், அதுவும் இந்த நவம்பர் மாதத்துக்கு உங்களுக்கு சாய்பாபா என்ன மெசேஜ் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் பைல் செலெக்ஷன் உங்களுக்கு காட்டுறேன். பைல் நம்பர் 1, பர்பிள் கலர் கிறிஸ்டல். பைல் நம்பர் 2, எல்லோ கலர் கிறிஸ்டல். பைல் நம்பர் 3, ஒயிட் கலர் கிறிஸ்டல். ஸோ அந்த மூணு கிறிஸ்டலில் உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் பிடிச்சிருக்கு இல்லை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி சாய்பாபா மனசில் நினைச்சிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. ஒரு ஒரு கிறிஸ்டலுக்குமான சாய்பாபா மெசேஜ் நவம்பர் மாதத்துக்கு நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பைல் நம்பர் 1, உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் என்னன்னா, இந்த நவம்பர் மாதம் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படின்றாரு. ஸோ ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்கணும். எஸ்பெஷலி வந்து யார் மேல உங்களுக்கு வந்து வெறுப்புகள் இருக்கு, கோபம் இருக்கு, பிரச்சனைக்குரிய நபர்கள் கூட இருக்கிறாங்கன்னா கூட நீங்க எந்த ஒரு இமோஷனல் ரீதியான வார்த்தைகளும் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி உங்களுடைய உங்களுக்கான ஒரு பிரைவேசி சீக்ரெட்ஸ் அதை வந்து வெளியே சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க பேசுறத வந்து குறைச்சிக்கணும், ரொம்ப மௌனமா இருக்கணும். அதே மாதிரி இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கன்சிடரேஷனுக்கும் நீங்க வந்து வரக்கூடாது. சட்டுன்னு யாரும் எடை போட்டக்கூடாது. ரொம்ப அமைதியா பொறுமையா வந்து கையாளணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் சொல்றாங்க. நீங்க கோபத்துல எவ்வளவுதான் வார்த்தைகள் யூஸ் பண்ணாலும், இல்ல ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களை எவ்வளவுதான் நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணி பேசினாலும், பட் அதை விட நீங்க மௌனமா இருக்கிறது தான் 1000 அர்த்தங்களை வந்து கொடுக்கும். அதனால நீங்க இந்த நவம்பர் எந்த அளவுக்கு மௌனத்தை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா யார் யார என்ன மாதிரியான ஒரு மனநிலையில உங்ககிட்ட பழகுறாங்க அப்படின்றதையும் கூட உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்களா அவசரப்பட்டு யாரையும் எடை போட்டுறாதீங்க. ஒருத்தர் சின்ன மிஸ்டேக் பண்றதால அவங்க கெட்டவங்க, ஒருத்தவங்க உங்களுக்கு எல்லாமே கூட இருந்து சரியா பண்றதால அவங்க தான் நல்லவங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கன்சிடரேஷன் கன்க்ளூஷனுக்கும் நீங்க சீக்கிரம் வந்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி, கண்டும் காணாத மாதிரி அமைதியா இருக்கணும். இதை நீங்க செய்யும் போது இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் சாய்பாபா உங்க சைட்ல இருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 1, உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் பார்த்தோம் இந்த நவம்பர் மந்த்துக்கு. ஸோ அது ஒரு ஷார்ட் மெசேஜ் தான், பட் நீங்க இதை ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இந்த நவம்பர் மாதம் எண்டுக்குள்ள. இப்போ உங்களுக்கான மெசேஜ் பார்த்துட்டீங்க, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சாய்ராம் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பைல் நம்பர் 2, உங்களுக்கு சாய்பாபா சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த நவம்பர் மாதம் வந்து நிறைய உங்க வீட்டுல தீபங்களை வந்து ஏத்தி வைங்க. கோவில் போறீங்கன்னா கூட கண்டிப்பா, இது வரைக்கும் விளக்கு போடுற பழக்கம் இல்லைன்னா இந்த நவம்பர் மாதம் இனிமே எப்பெல்லாம் கோவில் போறீங்களோ அப்பெல்லாம் ஒரு விளக்கு வந்து போட்டுருங்க. சாய்பாபா கோவில் போகும் போதும் சாய்பாபா பேரை சொல்லி ஒரு விளக்கு போட்டுருங்க. உங்க இஷ்ட தெய்வத்துக்கும் விளக்கு போடுங்க. வீட்லயும் டெய்லியும் விளக்கேத்தி வைக்கணும். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு விளக்கேத்துறீங்களோ, எந்த அளவுக்கு அந்த விளக்குல வர அக்னியானது புனித அக்னி, சாக்கர்டு ஃபயர் சொல்லுவாங்க, அது வந்து எந்த அளவுக்கு நீங்க டெய்லியும் உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே கிளின்ஸ் ஆகும். நீங்க எதுவும் பெரிய வகையிலான ஒரு ப்ராசஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். நெகட்டிவிட்டி கிளின்ஸ் ஆகுறதுக்கு, தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து வெளியேறதுக்கெல்லாம், ஸோ ஜஸ்ட் ஒரு விளக்கு மட்டும் டெய்லியும் வீட்லேயும் கோவில்லையும் நீங்க வந்து ஏத்தி வச்சிருங்க. அதே மாதிரி ஒரு விளக்கோ இல்ல கேண்டலோ ஏத்தி வச்சு கூட டெய்லி ஒரு 10 minutes ஆகுது மெடிடேஷன் வந்து பண்ணுங்க. சாய்பாபா மனசுல நினைச்சோ இல்ல வேற உங்களோட இஷ்ட தெய்வங்களை மனசுல நினைச்சோ மெடிடேஷன் பண்ணும் போது நிச்சயமா உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டி கிளியர் ஆகும். அதே மாதிரி நாய், பூனை, காகம் இந்த மாதிரியான பறவைகள், இந்த மாதிரியான விலங்குகளுக்கு வந்து நீங்க உணவளிக்கணும். உணவளிக்கிறது மட்டும் இல்லாம ஜஸ்ட் சாப்பாடு கொடுக்குறோம், எங்கேயாவது போயிட்டு அப்படி தூக்கி போட்டு வந்துடுறது இல்லாம
அந்த அன்போடு நீங்க அவங்களுக்கு வந்து உணவுகள் அளிக்கணும், ரொம்ப அன்பா இருக்கணும் மற்ற ஜீவராசிகள் கிட்ட. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு நிறைய வகையில உங்களுக்கு ஒரு நெகட்டிவான கர்மாஸ் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து படிப்படியா வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு புது பாசிட்டிவான கர்மாஸ் வந்து கர்ம வினைகள் உங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இது நீங்க பண்ணும் போது சாய்பாபா உங்களுக்கு எல்லா விதமான பிளெஸ்ஸிங்கும் இந்த மாதம் கொடுப்பாரு அப்படின்றதுதான் சாய்பாபா உங்களுக்கு சொல்லக்கூடிய நவம்பர் மாதத்துக்கான மெசேஜ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸா இருக்கு. ஸோ பயலம்பர் டூ உங்களுக்கான பிளஸ்ஸிங் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் த்ரீ, யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிரிஸ்ல சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். நம்பர் த்ரீ, நீங்க வந்து பைல் நம்பர் ஒன்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒன்னையும் தாராளமா பார்க்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் பைல் நம்பர் இந்த வாட்டி வந்து பைல் நம்பர் ஒன்னுக்கும் த்ரீக்கும் ஒரே மாதிரியான மெசேஜ் தான் வருது, ஒரே கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. மேபி இந்த த்ரீ சூஸ் பண்ண முன்னாடி பைல் ஒன்னை சூஸ் பண்ணணும் நினைச்சிருந்தீங்கன்னா தாராளமா பண்ணுங்க. ஸோ ஏன்னா ரெண்டுமே ஒன்றுதான், இதுவா அதுவான்னு ஒரு சாய்ஸில் நீங்கள் இப்போ வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ ரெண்டுமே நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ரெண்டுமே ஏதோ ஒரு ரீசன் உங்களை லைஃப்பில் கொடுக்க போகுது அப்படின்றதும் அர்த்தம், சரிங்களா? ஸோ இங்கே உங்களுக்கான மெசேஜ் என்னன்னா இந்த மாதம் ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருக்கணும். யார்கிட்டயோ ரொம்ப உங்களுடைய நிறை குறைகளை சொல்லிக்க வேண்டாம், உங்களுடைய எமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்க வேண்டாம். யாரையாவது எம்எல்ஏது கோவனா கூட அவங்கள திட்டி தீத்துற வேண்டாம். ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும். முடிஞ்சா நிறைய மௌன விரதம் வந்து இருங்க. ஸோ அது உங்களுடைய கான்ஷியஸ் லெவல் மைண்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தும். யார் மேலேயாவது உங்களுக்கு கோபதாபங்கள் இருந்ததுன்னா ஸோ அவங்கள பனிஷ்மெண்ட்னே தீரணும், இல்லை அவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி அதை நாலு பேர்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் நீங்க மேற்கொள்ளக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த டைமுக்கு உங்களுக்கு கெட்டவங்களா தெரியலாம், பட் மேபி அவங்க நல்லவங்களாகவும் இருக்கலாம். அதனால அந்த டைமுக்கு நடக்கிறத வச்சு யாரும் எடை போடக்கூடாது. ஸோ அதுக்காகவும் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும், மற்றவங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாதுன்றது. அதை தாண்டி உங்களுக்கு அந்த அமைதி கிடைக்கணும். நான் அந்த மாதிரி பர்சன் கிடையாது, நான் ரொம்ப வந்து பேசிக்கிட்டே இருப்பேன், எல்லார்ட்டையும் நான் ஒரு ஓப்பன் புக் மாதிரி எல்லார்ட்டையும் ஷேர் பண்றேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ற விதமா இந்த நவம்பர் மாதம் டெய்லி வந்து நீங்க மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்றாரு. நீங்க தியானம் இல்லை ஏதாவது ஒரு ப்ரேயர், 108 சாண்டிங் மந்த்ராஸ், உங்களோட இஷ்ட தெய்வத்தை அந்த மந்த்ராஸோ இல்லை வந்து சாய்பாபாவினுடைய மந்த்ராஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஜபம் பண்றது, தியானம் பண்றது, இல்லை டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 minutes வந்து அமைதியாக ப்ரேயராவது பண்ணணும். ஸோ இதை டெய்லியும் நீங்கள் ரொட்டீனா பண்ணிகிட்டே இருக்கணும். முடிஞ்சால் அதிகமாகவும் வந்து பண்ணும்போது இந்த ஒரு கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நவம்பர் மாதம் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா யார் பற்றியும் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாமல் தேவையில்லாமல் ஒரு டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்துட்டீங்கன்னா ஸோ அடுத்து வரக்கூடிய காலங்களில் ரொம்ப சேஃபாக உங்களால் வந்து அடுத்து நீங்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் அப்படின்றது தான் சாய்பாபா உங்களுக்கு இந்த மாதத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஸோ பைல் நம்பர் த்ரீ உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் பார்த்தீங்க, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேர்களே, நம்ம இன்னைக்கு வந்து நவம்பர் மாதத்துக்கான சாய்பாபா மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். எல்லா பயலுக்கும் நம்ம பார்த்துருக்கோம், 3 பயல்ஸ்க்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய மெசேஜ் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.